சாமி இப்படி சொல்லியிருக்காரு, நீ இப்படி இருந்து ஏமாத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கு. இப்போ ஒழுக்கத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, புரியுங்களா? ஆனா சித்தி வித்தியா வச்சு சம்பாதிக்கணுமா சொல்லுங்க. அந்த பாதையில போயாச்சுன்னா அது ரொம்ப மோசமான பாதையில கொண்டு. அப்போ சிவானந்தம் சொன்ன மாதிரி பாதையில் போகணும் உத்தேசம் கொடுக்கறது. இது வந்து உலக ரட்சைக்கு. அப்பா வந்து ஆத்மாக்கள் இந்த ஜீவர்கள் எல்லாருமே செத்து போகக்கூடாது, எல்லாம் மோச்ச வேணும் தர்ம வித்தியா. இந்த வித்தியை ஓசியா கொடுக்குறாரு பிரபஞ்சத்துக்கு. இதை வச்சு காசு சம்பாதிக்கிறவன் நரலோகத்தை அவனா திறந்து வச்சுக்கிட்டான், அவன் போக முடிய இடம் அதுதான். அதாவது இந்த மாதிரி உபதேசம் 4000 3000 செல்லுல இவங்கெல்லாம் பாதாளத்தையும் நரலோகத்தையும் மொத்தமாக திறந்து வச்சுட்டான் கோயிலுக்கு. அவன் அதில் தான் போட்டு புதப்பாங்க. ஏன்னா இது யாருடையதா? ஈஸ்வரனுக்கு கூட எதிர்ப்பா நடக்கிறது இல்லையா? ஆமாம். இதான் என்ன சொல்லியிருக்காரு, 30 நியமத்தை கொடுத்து நம்முடைய கல்பனையை அனுசரித்து நடக்கின்றவர்களை மாத்திரமே நாம் கவனிப்பதாகும். அது அல்லாதவர்கள் மீது நமக்கு யாதொரு சிந்தனையோ சிரத்தையோ இல்லைங்காரு. இறைவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு, 30 அதுபடி நடந்தா நான் கம்பிக்கம் பாரு. அப்படி நடக்கலன்னா உங்க மேல சிந்தனை கூட கிடையாதா, சிரத்தையும் கிடையாடாங்காரு. இதை தெரிஞ்சும் அவன் நாட்டுக்குள்ள போய் நான் செல்லுல கொடுக்கேன், இவங்கெல்லாம் நரலோகத்தையும் பாதாளத்தையும் மொத்தமா திறந்துக்கிட்டான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்பான், பிற போய் அதுல தானே விழணும். பாவிக்கு அருள் வேண்டாம், பூமியில கொஞ்ச காலம் வாழ போறேன், இது எதுவும் துக்கராட்டம் பண்ணி வாழணும். அதுதான் நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வீடு கட்டணும், பில்டிங் கட்டணும், ஆளுங்க சேர்த்தணும். ஆளுகளும் வீடுகளும் கட்டலாம், இருக்க போறது அவங்க கொஞ்ச காலம் தானே, அது எதுக்குள்ள பேய் மாதிரி வாழணும்? சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லல. ஆடியது கட்டணும், பங்களாது கட்டணும், இருக்கிற காலம் வரைக்கும் பிதா சொன்னபடி நடந்து அவருடைய அருளையும் ஒளியையும் போய் கலந்துட வேண்டியதானே. ஆமா. ஆனா யூ அப்பா நடவடி வைக்கிறப்ப தெளிவா எழுதி வச்சுட்டேன். எழுதி வைக்கலன்னா இவங்க ஆளுக்கு ஒரு கதை உருவாக்கி என்ன சொல்றீங்க? இப்படிதான் அப்பா சொன்னாருன்னு ஒரு கூட்டம் ஊட்ட உறவு. அதனால அப்பா கரெக்டா பாருங்க எவ்வளவு அவர் தத்துவமா அறிவா பண்ணிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் உலகத்துல எத்தனையோ அவதாரங்கள் வந்துட்டு இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் பூமியில அவதரிச்சிருக்கேன், எல்லாரும் நான் நான் சொல்லுவாங்க. சித்தனும் நான் சொல்லுவாங்க, நபி ஆதிசங்கர எல்லாரும் நான் சொல்லுவாங்க. ஆனா பிதா வந்து எதை எடுத்தாலும் நாம தான் சொல்லுது. இது அத்வைத சுரூபம் இல்லையா? நாம்னா எல்லாமே ஈஸ்வர சுரூபம், அது எல்லாம் அடங்கி இருக்கு. சத்துள்ள பொருள் சத்தாயிடுது, அது சத்துக்கள் மூலப்பொருள் ஆயிடுது. நாம் அது தனியா பிரிவு இல்லை, அத்வைத சுரூபம். நான் நாங்க ஒன்னாயிட்டு இல்லையா? ரெண்டு இல்ல, ரெண்டு இல்ல இல்லையா? இது வேற மாதிரி போயிடும். அதற்குள்ள உணரக்கூடிய சக்தியும் சிலவருக்கு இல்லாமல் உங்களால் வழி தவறி போகிறாங்க. இதை வச்சு சம்பாதிக்கவோ, இதை வச்சு ஜனங்களை ஏமாற்றவோ, இதை வச்சு குடும்பம் நடிக்கவோ, அத்தனையுமே பாதாளத்தை அவங்களையும் திறந்துக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுதான். ஆமாம், காசு வாங்கினா சண்டாலும் சொல்லிட்டாரு. இதான் இப்படி சொல்லியிருக்காரு, அதுபடி நடந்தால் நீங்கள் பாக்கியவா, நீங்கள் அந்த ஒளியில் கலக்கலாம்னு தெளிவை சொல்லி கொடுத்துடலாம். மறைப்பாங்க வேண்டும் இல்லையே. அந்த நடப்புல உடுப்போம் சமாதியில பிடிப்போம் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு புருஷன் வர்றானா உன் மனைவிக்கும் புத்த கொடு, அதுவும் தெளிவு. புருஷன் மட்டும் கொடுக்குற அவ மாம் சந்திக்கிறவா, அவட்ட போய் சோர்றீங்கன்னா இல்லை அவளை கலட்டி விடணும். அப்போ வித்த கொடுக்க எவ்வளவு கொடுமையான சண்டாளத்தனத்தை செஞ்சிருக்கான், கல்யாணம் முடிக்கிட்டு பையனு கொடுத்துட்றான். சரி, அவன் போன உடனே தாய் தப்பு மாம் சந்திங்கன்னா அவன்ட்டு சோர்றீங்கணும், மச்சம் மாம்சம் சாப்பிடணும், மகா சண்டாளம் அவன்கிட்ட சேர்ந்து வாழக்கூடாதுக்காரு. இவன் வித்த கொடுக்க மூடத்தனமா கொடுத்து அந்த பையன் வாழ்க்கையை கெடுத்து நாசமா நரவத்துல தள்ளுறான். எத்தனை பேர் கேஞ்சிராங்கடி, பொண்டாட்டி வந்தா வாங்கிக்க எல்லாம் போயிட்டே இரு அப்படின்னு. அசைவி அப்பா அம்மா சாப்பிட்றாங்க, இவனுக்கு வித்தியா வேணுமா? எப்படி தர முடியும்? போய் சோறு சாப்பிடணும். ஆமாம், சரி அதுவும் போட்டோம். ரெண்டாம் தரம் அவன் கல்யாணம் முடிக்கவன் அவள் ஒரு வித்தியில அதான் வளருவான். ஆமாம், அவனை நரலோகத்தில் இவனே தட்டுறான், உபதேசம் கொடுத்து கொண்டு தள்ளிடுறான் இல்லையா? இப்போ அந்த ஒருத்தர் சொல்கிறா, நான் உபதேசம் வாங்கிட்டா எங்கள் பொண்டாட்டி எனக்கு சேருவேனா எங்கள் மாமனார் திட்டுறாங்க. ஆனால் இது காரணக்காரர் யாரு? இவன் தனியாக கொடுத்ததுதானா நான் அவங்க சொல்கிறாங்க? அதுதான் உண்மை. அதாவது அவளை பக்குவப்படுத்தணும். சித்தவிதத்தை இப்போ நம்ம சொன்ன மாதிரி சித்தவிதத்தை எனக்கு புரிய முடியாத கொஞ்சம் படித்து சொன்னால் அவளை அவள் படிக்க படிக்க அவளை புரிஞ்சிடுவோ, என் ஜீவன் தான் ஈஸ்வரனா, சரி என் மனசை விஷ்ணுவா, அதுலேருந்து புலமொழி எனக்கு பிரபஞ்சம் படைக்கப்படுதான், நான் கிரகங்கார்னு சிருஷ்டியை உண்டாக்குறான், அப்போ என்ன எனக்குள்ளதை இருக்கான்னு அவள் புரிஞ்சுக்கிடுறான். அப்போ இவனுக்கு முன்னே அவள் உபதேசம் வாங்கிடுவாங்க, ஒழுங்கா எனக்கு அதை படிச்சு சொல்லிக் கொடுன்னு மட்டும் சொன்னால் போதும். சிம்பிளா ஈஸியாக அவங்க சித்த வேதத்தை கையில் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பாடினா இவனுக்கு முன்னாடி அவ உபதேசம் வாங்கிடுவான்.
அவனுக்கு தேவையான சௌகரியம் பண்ணிட்டு அதான் பண்ணா சரியில்லை. அது முயற்சி எடுக்கணும். இப்போ மனைவி பிள்ளைகள் வந்து கூட அவங்களும் தான் மனைவியும் அதில் வரணும். இல்லை அவளை புரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வரணும். புரிய வைக்கணும். வாழ்னா வாழ ஓடி போகணும். நாம இருந்தால் அப்படிதான் சொல்லுவோம். வசிக்கிற வரமாட்டாங்க. இப்போ அப்படியே சொல்றான், என்னரை கற்று எழுத்தர வாசிப்பினும் பெண் புத்தி பின்புத்திங்க. என்ன எழுத்துலையும் இலக்கணம் இலக்கியங்களையும் கணக்கிலும் புரியா இருந்தா கூட அவள் புத்தி கீழே தண்டா. கீழேனா புள்ளைய பக்க சொத்து சேர்க்க இதுலேருந்து நிற்பான். பெண்களுடைய குணம் அதுதான். அவர் மேல அவர்த்த யோசனை மட்டும் கேட்டக்கூடாது. அவையவே சொல்றாரு. அவை சொல்றான், என்ன கட்சி எழுதுற வாசிக்கணும் பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்றியா இருந்தா அவை அவ ஈஸ்வரன் மாதிரி அடைஞ்சிட்டா இல்லையா. இப்ப அவ ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அறி ஈஸ்வரன் ஆகிட்டா இல்லையா. நாம் நிலைக்கு போயிட்டு அவள் இல்லை இதெல்லாம் காட்டி கொடுக்குறது. அதனால இந்த பெண்கள்ட்ட வந்து சீக்கிரம் வரமாட்டாங்க, நியமத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ இவங்கிட்ட மெல்ல ஒரு உபதேசம் வேணும்னா சித்தவதை வாங்கிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சொல்லிக்கூடாது, புரிய முடியாது, எனக்கு சரியாக புரியலை அப்படின்னா அவளை கொஞ்சம் உட்காந்து படிக்க சொல்லி கேட்காதா. அவள் படிக்க 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 இவனுக்கு முந்தைய அவள் உபதேசம் வேணும்ன்றான். கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையாக இருக்கு. அந்த முயற்சி எடுக்கணும். எடுக்கணும். இந்த மோட்ச வித்தி இல்லைவா? ஆமாம், பிரம்ம வித்தி. அதை கூட செய்ய மாட்டானா கடையில் காய்கறி வாங்குறது இருக்கு. பெற்றவங்க தாடி முடி வச்சு நடக்கிறவங்க ஒரு 30 கொள்கையில ஒண்ணு உபதேசம் பெற்றவர்கள் மூணு பாகமா பிரிச்சு நியமத்தை அனுசரிச்சு நடப்பவர்கள் ஆலய நியமத்தை அனுசரிச்சு நடப்பவர்கள் இப்படி வந்து ஒரு பிரிவு கரெக்ட். வேற ஆசிரமத்துக்கு மேல இந்த ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய சௌரியம். அது நடத்திட்டாங்க. ஏதோ நடந்துச்சு. சாமி வேலை தான். அப்போடி வேலை தான். அப்பா வேலை தான். இப்போ ஒன்று ஆரம்பிச்சா தானே அதே வச்சு வெளியில ஆரம்பிச்சிருவாங்கல்ல. வந்தாச்சு இல்லையா? அதுதான் இதுல தான் அப்பாவுடைய ஒரு அருள் நிறைய இருக்கு. என்னை பார்க்க இருக்கு அப்பாவுடைய அருள் தான் நிறையா. ஏன்னா இப்படிலாம் ரூம் கட்டி எங்கே போட்டிருக்காங்க? இல்லை அண்ணா. ஆனால் இப்போ நம்ம சேல ஆலயத்தில் நம்ம அதை மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லது கிருஷ்ணா. எப்படின்னா சமையல் ரூமு, ஹாலு, இனி ஒரு தாடி முடி வச்சிருக்கவங்களுக்கு, கொள்கையில இருக்கவங்களுக்கு மூணு ரூம் இருக்குண்ணா. அது ஏற்கனவே அமைஞ்சிச்சு. சித்தவித்தை பெற்றவர்கள் அதே தான். நியமத்தை அனுசரித்து நடப்பவர்கள் ஆலய நியமத்தை அனுசரித்து நடப்பவர்கள் கரெக்ட். அப்போ அது கரெக்டாக வந்துடும். இதுதான் அது உண்மைதான். உண்மைதான். இதுதான் கரெக்டு. அப்போ ஒவ்வொருவருக்கும் அதாவது கீழே இருக்கவனும் மேக இருந்து கை கொடுக்கணும். அவன் என்ன பண்ணாலும் மேல உள்ள கீழே வந்தா ரெண்டு பேரும் வழிக்கு கீழே போயிருவாங்க. ரெண்டு அதாவது ஒரு பழமொழி இருக்குது. மேட்டூர்ல ஒருத்தர் எங்க வீட்டு வேலை செய்யற ஒரு பையன் குளிக்கு போயிட்டான். ஒருத்தர் கீழே போறான்னு சொல்லி அவரு இடக்கு இவன் போயிட்டான். கடைசி அவன் முதிச்சு இவன் மேல வந்துட்டான். அவன் கீழே போய் காலி செத்து போயிட்டான். அந்த மாதிரி இப்ப நியமம் உள்ளவன் நியமம் இல்லாத கீழே இருந்து மேல வைப்பான்னு கூப்பிடணும். அவனையும் நியமத்தை கூப்பிடணும். இவன் கீழே போயிடக்கூடாது. கீழே போச்சா? கீழே போனா சிக்கல். சொந்தக்காரர் பந்தக்காரர் போய் சாப்பிட்றது வர்றது அதெல்லாம் அப்பாவுக்கு. நீ சொந்தக்காரர் தான் நான் பெருசாக நினைக்கிறேன். அப்பா நினைக்கலையா? சாமி நினைக்கலையா? இந்த சொந்த பந்தம் கூட அப்பா தான் நினச்சாச்சுன்னா கரெக்டாக நின்றுவோம். அதுதான் அப்பாவே எல்லாமே. இப்போ நாம் விதைய வாங்கிட்டோம். நான் எந்த சொந்தப்போ சத்தா பெத்தா எதுக்கு நான் போகிறதில்லை. என் தம்பி போவோம் அவ்வளோதான். நமக்கு சகோதரர் விதையா இருந்தீங்கள் ஆசிரமக்காரங்க தான். நம்ம அப்படி தான் நினச்சி நடக்கிறோம். அது வந்து மனசு மேலேயே போகும், கீழே வராது. சொந்த பந்தம் கல்யாணம் எனக்கு தெரியாது. சொந்த பந்தமே தெரியாமல் போச்சு. இப்போ கல்யாணம் 40 வருஷம் தான் என்னாச்சு.